அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கல்வியாண்டிற்கான ஸ்கூல் கிராண்ட்ஸ், அதாவது பள்ளி மானியம் அனைத்து பள்ளிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அந்த பள்ளி மானியம் வழங்கப்பட்ட விவரத்தினை எமிஸ் இணையதளத்தில் எவ்வாறு அப்டேட் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய கூகுள் சர்ச் பாக்ஸில் எமிஸ் டாட் tnschools.gov.in அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு கல்வி மேலாண்மை தகவல் மையம்னு சொல்லிட்டு லாக்இன் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலுக்குரிய எமிஸ்க்குரிய யூசர் நேமான யூடைஸ் நம்பரையும் அதற்குரிய பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிவிட்டு லாக்இன் கொடுத்துருங்க. லாக்இன் கொடுத்தோன்னே உங்கள் ஸ்கூலுக்கான எமிஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு, ஸ்டூடெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்கூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸ்கூல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவ் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா, இதில் கடைசிக்கு முத பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபைனான்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபைனான்ஸை கிளிக் பண்ணோடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த ஆரம் மார்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டேஷ்போர்டு வந்து போயிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் பட்ஜெட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல ப்ளஸ் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளஸ் இன்கம் அப்படிங்கிற ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து காம்போனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அது கீழே இருக்கக்கூடிய செலக்ட் காம்போனன்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் ஆனுவல் ஸ்கூல் கிராண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அக்கௌண்ட் ஹெட் அப்படிங்கிற இடத்துல வந்து காம்போசிட் ஸ்கூல் கிராண்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அமௌண்ட் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சோ அதை வந்து டைப் பண்ணிடுங்க. இப்போ என்னுடைய ஸ்கூலுக்கு வந்த அமௌண்ட்டை வந்து நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் ரிசீப் ஃப்ரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து எப்போ அமௌண்ட் வந்துச்சோ அந்த டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மோட் ஆஃப் அமௌண்ட் ரிசீவ்டு அப்படிங்கிற இடத்துல வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து இசிஎஸ்ஸு, ரெண்டாவது வந்து பிஎஃப்எம்எஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து பள்ளிகளுக்கு பிஎஃப்எம்எஸ் மூலியமாக தான் பணம் வந்து அனுப்புகிறாங்க. ஒருவேளை உங்கள் ஸ்கூலுக்கு இசிஎஸ் மூலமாக வந்துச்சுன்னா இசிஎஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா பிஎஃப்எம்எஸ்ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சேவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இவ்வளோ தான் நம்ம வந்து இந்த ஸ்கூல் கிராண்ட்ஸ் வந்து பெறப்பட்ட விவரத்தினை எம்இஸ் இணையதளத்தில் அப்டேட் செய்யும் வழிமுறை.